இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் சரி, தற்போது இந்தியாவை பாதுகாப்பதிலும் இரத்தம் சிந்துவதற்கு இடதுசாரி மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான இரத்தத்தை சிந்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பாசிச வெறிபிடித்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை தன்னுடைய இராணுவம் மூலமாக, காவல்துறை மூலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் விதத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் 300 மடங்கு அதிகமான கட்டண உயர்வுக்கு எதிராக 3 மாத காலமாக தொடர் போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களில் ஒருவரும், ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் பேரவைத் தலைவருமான ஐசே கோஷ் அவர்களை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி குண்டர்கள் மாணவியினுடைய விடுதியில் புகுந்து முகமூடி அணிந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மிகப்பெரிய வன்முறையை நடத்தியிருப்பதோடு மாணவியினுடைய மண்டை உடைந்திருக்கிறது. இந்த மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியது ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி குண்டர்கள்தான் என பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னபோது கூட, இது இங்கு இருக்கக்கூடிய இடதுசாரி மாணவர் அமைப்புகள்தான் வன்முறையை தூண்டியதாக தொடர் பொய் பிரச்சாரத்தை இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி, இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி வலதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக பொய் பிரச்சாரத்தை நடத்தி வந்தனர். தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்து ரக்ஷா தளம் என்ற அமைப்பு இந்த வன்முறையை நாங்கள்தான் நடத்தினோம் என்பதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இப்படித்தான் வரலாறு நெடுகிலும் உண்மைக்கு புறம்பாக பிஜேபியும் இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸும் இவர்கள் வன்முறையை செய்துவிட்டு அதை மற்றவர்கள் மீது பழி போடுவதை தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வன்முறையை நிகழ்த்தக்கூடியவர்களும் வன்முறைக்கு காரணமானவர்களும் இந்த பிஜேபி சங் பரிவார் கூட்டம்தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். ஒருபோதும் இந்த வன்முறையை அனுமதிக்க முடியாது. தேசத்தை பாதுகாப்பதற்காக, கல்வியை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். இவர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளான மாணவி உள்ளிட்டு தற்பொழுது உங்களுடைய இரும்பு கம்பிகளுக்கும் உங்களுடைய துப்பாக்கிகளுக்கும் எதிராக நாங்கள் விவாதத்தின் மூலமாக, உரையாடல் மூலமாக, போராட்டத்தின் வாயிலாக பதிலடி கொடுப்போம் என மீண்டும் எங்களுடைய ஐஷே கோஷ் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் இன்னும் வலுவாய் இந்திய மாணவர் சங்கம் முன்னிற்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.